முதல்ல புதுக்கோட்டை அப்துல்லாவிற்கு நாங்கள் உங்களுடைய பின்னணியெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் பின்னணியில் யாரும் கட்சியில் இருந்த மாதிரி தெரியல. நீங்கள் தான் முதல் தலைமுறை மாதிரி தெரியுறீங்க. ஏன்னா திமுக செலக்ட் பண்ணீங்க? பரவாயில்ல, இவ்வளோ தூரம் என்னை வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. என் குடும்பத்தில் உண்மையில் யாருமே அரசியலில் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் அரசியலில் யாருமே கிடையாது. தொழில் குடும்பம் தான் எனக்கு. ஓகே, என் குடும்பத்தில் முதல் முதல்ல அரசியலுக்கு வந்தது நான் தான். முழு நேர அரசியல் என் குடும்பத்தில் இன்றைக்குமே முழு நேர அரசியல்வாதி நான் ஒரே ஒரு ஆள் தான், ரெண்டாவது ஆள் கூட கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட இளமை காலத்தில் நான் பள்ளியில் படிக்கிறப்போ எனக்கு அறிமுகம் கிடச்சது கீரை தமிழ்ச்செல்வன் சொல்லி. அப்போ புதுக்கோட்டையில் அவங்க வந்து மாவட்ட துணைச் செயலாளராக இருந்தாங்க. அவருடைய மகன் நானும் ரெண்டு பேரும் பள்ளி தோழர்கள். அந்த அடிப்படையில் சின்ன வயசுலேயே அவரோட வீட்டுக்கு போவோம். அங்கே விளையாடி பசங்க தான் அங்கே விளையாடிட்டு இருக்கையில் அவர் நிறைய புக் வச்சுருப்பார். வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கனாலும் நிறையா புக்காக வச்சுருப்பார். எனக்கு இயல்பாக படிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டுங்கிறதுனால என்ன பண்ண, நான் போய் அதை எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அவர் வச்சுருக்க புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பேன். பெரும்பாலும் திராவிட இயக்க புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் எல்லாமே திராவிட இயக்க புத்தகங்கள். ஒருத்தன் வந்து நம்ம படிக்கிற புக்கை நம்ம மட்டும் தான் படிக்கிறோம், வேறு யாருமே தொடர்றதில்ல. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து தொடர்றாங்கன்னு அவர் கேம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆகி போனோன்னா என்ன பண்ணார், அப்படியே எங்கே கூட்டங்களுக்கு போயில என்ன கூட்டிகிட்டு போகிறது வர்றதுன்னு அப்படியே அவரோட சேர்ந்து மெதுவாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். என் நடுவில் நான் பத்தாவது படிக்கலை. நான் தலைவர் முத முதல்ல நான் எப்போ பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். நான் பத்தாவது படிக்கும்போது 1989 தேர்தல் வந்தது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்போ நான் வந்து புதுக்கோட்டையில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தப்போ சாயந்தரம் டியூஷனுக்கு போனேன். பள்ளி 4:40 பள்ளிக்கூடம் விட்டுரும், 5 டியூஷன். மேனுவல் மனோகரன் வாத்தியார், 5 டியூஷனு. அவன் போகையில் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் வாத்தியாருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கம். நான் சைக்கிளில் போயிட்டுருக்கையில் ஒரு ஆட்டோவில் விளம்பரம் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இனமான தலைவர் டாக்டர் கலைஞர் வாக்குகள் கேட்டு இந்த பகுதியில் வந்துட்டுருக்காரு அப்படின்னா நான் அப்படியே சைக்கிளை நிப்பாட்டி உரம் கட்டி நிப்பாட்டிக்கிட்டேன். டியூஷன் போகிறோம் டியூஷன்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு இன்னும் சற்று நேரத்தில்னா 5 வருவார்னு நானாக நினச்சிக்கிட்டேன். ஓகே, ஆனால் அவருக்கு 9:30 தான் வந்தார். நமக்கு தான் தெரியும் அரசியல் கலத்தை, அப்போ தெரியாதுல்ல சின்ன பையன் தானே. என்னன்னா ஏற்கனவே அவர் கீரை தமிழ் சொல்லணும், ஐயா கீரை தமிழ் சொல்லணும், அவரோட இருந்த தொடர்பு அதனால ஏற்பட்ட அவர் தலைவர் தலைவர்னு சொல்லி காட்டின ஒரு பிம்பம், நம்ம தலைவர் நம்ம தலைவர் நம்ம தலைவர்னு அவரை முத முதல்ல பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வத்தில் சட்ட நேரத்தில் வருவார்னு நான் நின்றுட்டேன். ஆனால் 9:30 தான் தலைவர் அந்த வழியாக வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல தான் பொதுக்கூட்டம். அப்படியே அந்த வேன் பின்னாடி சைக்கிள் எடுத்து நானும் போயிட்டேன். அப்போலாம் வந்து 10 வரைக்கும் பிரச்சாரம் கிடையாது, விடிய விடிய பிரச்சாரம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்கும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் என்னை காணணும் ஊரே ஆள் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லை. இப்போ சின்ன பிள்ளைகிட்ட கூட செல்ஃபோன் வந்துடுச்சு, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் 11:00 வீட்டுக்கு போனேன், மாற்று விழுந்துச்சு. அது அடுத்த கதை. அன்னைக்கு தலைவர் பின்னாடி போக ஆரம்பித்தவன் இன்னும் அந்த விடலை, அவர் பின்னாடி போனதை இன்றைக்கு வரையுமே விடலை. இன்னும் சொல்ல போனால் இதுதான் உள்ளே வந்த கட்சிக்குள்ளே வந்த பின்னணி. அதன் பின்னாடி அப்புறம் அப்படியே ஒரு 12 படிக்கிற காலத்தில் மாணவர் அணிகளை பொறுப்பில் வந்து அப்படியே தொடர்ச்சியாக திமுக பயணம் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஐடி விங்குங்கிறது, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தொழில்நுட்பம். இது எல்லா கட்சியுமே வச்சுருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியின் அணியாகவும் இருக்குது. அந்த அணியில் ஒரு மாநில துணைத்தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நீங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது நீங்களே சொல்கிறீங்க, அவர் பிரச்சாரம் போனதுலேருந்து அவர் நீங்கள் பின்பற்றி வரக்கூடிய நபர் அப்படின்னா, அவருடைய காலத்தில் அவர் செஞ்ச பல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். நிச்சயமா ஞாபகம் இருக்கு. நான் 10 ஆரம்பிக்கிறேன். அதாவது எங்கேருந்தோ நடந்து வந்துட்டு இருந்த தோழர்கள் பள்ளிக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சாயந்தரம் ஒரு மத்தியானத்தில் ஒரு 2-3 ஒரு மேகம் இருட்டுற மாதிரி இருந்தால் கிளாஸ்க்கு வருவாங்க வைஸ் பிரின்சிபலோ இல்லை யாரோ ஒரு சீனியர் டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. வந்துட்டு புதுக்கோட்டை நகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்டெல்லாம் இருந்திரீங்க, கைக்குறிச்சியிலேருந்து வர ஸ்டூடெண்ட் இருந்திருக்கீங்க, அம்மையாப்பட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அவன் நடந்து போகணும். ஓகே, அவன் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அவன் நடந்து வருவான். அப்போ இருட்டிட்டு இருக்கல, அவன் மலையில் சிக்கிடக்கூடாது அப்படின்னு மழை வர மாதிரி தெரிஞ்சா முதல்ல அந்த மாணவர்களை வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு. சைக்கிள்லையோ இல்லை நடந்து போகிறவங்க. இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதே காலகட்டத்தில் அந்த 10 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்தோடனே இவங்கெல்லாம் பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்தாங்க. நான் கண்ணால் பார்க்குறேன், நல்லா பார்க்குறேன். உடனே மழை வந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவன் பஸ்ஸில் போகிறான். அதே ஆண்டு மாறுது. நான் சொன்னேன், நான் 10 பக்கத்தில் தீர்வு, அதுக்கு பக்கத்தில் தீர்வு. நான் என் பள்ளிக்கூடத்தில் என் கிளாஸில் நானே பார்க்குறேன். அந்த ஆண்டு வரைக்கும் நான் 1வதுலேருந்து 10 நான் நடந்து வந்து நான் பார்த்துட்டு இருந்த என்னுடைய தோழர்கள், ஏன்னா நான் வந்து 1வது படிக்க வரையில் அதிமுக ஆட்சி, ஒரு 10 நான் 10வது படிக்க வரையில் தலைவர் கலைஞராக, என் தோழர்கள் எல்லாம் பஸ்ஸில் வராங்க. இப்போது அவங்களோட கிராமங்கள்லேருந்து பஸ்ஸில் வராங்க என் தோழர்கள் எல்லாம். மழை வெயில் இல்லாமல் தோழர் வராங்க, நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த மனுஷன் பின்னாடி போகாமல் யார் பின்னாடி என்னை போக சொல்கிறீங்க?
ஆனால் இப்போ இன்னொரு விஷயங்களும் சொல்கிறாங்கண்ணா, இப்போ காமராஜர் பிறகு என்னங்க தொழில்துறைகளை வளர்ச்சிகள்லாம் வந்துருச்சு, என்ன மாதிரி நாங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி பொதுப்படையான ஒரு 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 லேமன் லாங்குவேஜாக சொல்லிடுவாங்க. காமராஜர் ஐயாவுக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரியே வரல, தொழிற்சாலையுடைய பெருக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து பின்னாடி இருக்கிறதுனால நான் கேட்குறேன். இல்லைங்க, இது ஒரு ஒரு பொதுப்படையான பேச்சு. அதுக்கு பின்னாடி இந்தியா எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குங்கிறதை நீங்கள் பொருத்தி தான் பார்க்கணும். காமராஜரோட காலம் வந்து நேருவோட காலம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நேரு வந்ததுக்கப்புறம் நேரு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிற முடிவை வந்து எடுக்கிறாரு. நேரு வந்து எடுக்கிறாரு. ஏன் பொதுத்துறை நிறுவனங்கள்ங்கிற முடிவை எடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளக்காரன் கிட்டத்தட்ட நம்மகிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிட்டாங்க. நம்மகிட்ட ஒன்றும் யார் ஒரு கிட்டத்தட்ட நாடே ஒரு வறுமையில் இருந்த காலம், சரிங்களா? நாடும் மக்களும் வறுமையில் தான் இருக்காங்க. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறான். சுரம் கொடுத்துட்டு போகையில் இப்போ ஒரு பெரிய தொழில்கள் வரணும், அதுக்கு பெருசாக முதலீடு போனோம்னா உங்ககிட்டையும் காசு இருக்காது, எங்கிட்டையும் காசு இருக்காது. அப்போ அரசாங்கம் தான் காசு போட்டு பெரும் தொழில்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் பொதுத்துறை நிறுவனங்கள்ங்கிற கான்செப்டை வந்து நேரு வந்து எடுக்கிறார், கையில் எடுக்கிறாரு. நேரு அதை கான்செப்டை கையில் எடுத்தப்போ இங்கே காமராஜர் இருந்தாங்க. காமராஜர் இருந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா பிரதமர் ஆகிறாங்க. இவர் அகில இந்திய காங்கிரஸோட தலைவராகிறார். அகில இந்திய காங்கிரஸ்கே தலைவராக காமராஜர் ஆகிறாரு. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மத்திய அரசு அந்த ஃபேக்ட்ரிகளை உருவாக்கையில் அதில் சில திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வாங்குறாரு. திருச்சியில் பெல்லு ஃபேக்ட்ரி, நம்ம இதெல்லாம் சொல்லலாம், நெய்வேலி, அதை அங்கங்கே உருவாக்குறாரு. நீங்கள் காமராஜர் உருவாக்கின ஃபேக்ட்ரின்னு நினைக்கி பார்த்தோன்னா ஒரு 10 ஃபேக்ட்ரி தான் தமிழ்நாட்டில், ஒரு 10-12 ஃபேக்ட்ரி தான் வந்து பெரிய தொழில் வந்து காமராஜர் உருவாக்குறாரு அன்றைக்கி பொதுத்துறையில். அதுக்கு பிறகு காலங்கள் வருது. இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க. இந்திரா காந்தி அம்மா வரையில் பார்த்திங்கன்னா திரும்ப வங்கிகளெல்லாம் தேசிய மயமாக மாறுது. அதே காலகட்டத்தில் இந்திரா காந்தி வந்த அதே காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வருது. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்துடுறாங்க. இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மா தனியாக இருக்கிறாங்க. தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மா போராடிட்டு இருந்தப்போ இந்தியா ஃபுல்லாக எந்த ஃபேக்ட்ரியுமே இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரல. வங்கிகளை மட்டும்தான் அவங்க வந்து தேசியமயமாக்குனாங்களே தவிர, அவங்களோட காலகட்டத்தில் இந்தியா ஃபுல்லாக பெருசாக தொழிற்சாலை வந்துச்சான்னா வரல. அன்றைய காலகட்டத்தில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, எங்கேயுமே வரல, தமிழ்நாட்டிலையும் வரல. ஒருவேளை அந்த அம்மா கொண்டாந்துருந்தால் அன்றைக்கு ஒருவேளை தலைவர் இருந்தால் அவர்கிட்ட அவங்களோட கூட்டணியில் ஏதாவது பேசி கூட வாங்கியிருந்தாலும் வாங்கியிருந்திருப்பார். 1989 தலைவர் கலைஞர் ஆட்சி அமைச்சர் காற்றுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான பாலிசியை முத முதல்ல அவர் தான் போடுறார். மாற்று எரிபொருள், மாற்று மறுபடி எரி மின்சக்தின்றதை கொண்டாந்து இன்றைக்கி பார்க்குறீங்கள சவுத்தில் போனீங்கன்னா, டவுன் சவுத்து நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய காற்றாலை நீங்கள் பார்க்குறது எல்லாமே 1989 தலைவர் தான் கொண்டு வர்றாரு. 800 அனல் மின் நிலைய விரிவாக்கம், அதுக்கப்புறம் மேட்டூர் விரிவாக்கம், இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் தலைவர் செய்ய ஆரம்பிச்சது. 2 ஆண்டுகள் தான் அந்த ஆட்சி, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் 91 நரசிம்மராவ் பீரியடில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனுங்கிற கான்செப்ட் உள்ளே வந்துடுது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அரசாங்கமே இன்வெஸ்ட் பண்ணி தொழிற்சாலைகளை உருவாக்குறது அப்படிங்கிற கான்செப்ட் நின்று போச்சு, சரிங்களா? இன்றைக்கு அரசாங்கம் வந்து அதுவே இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொழிற்சாலை எதுவும் பண்ணுறதில்லை. 96 தலைவர் கலைஞர் வர்றார். வந்து உட்கார்ந்தவுடனே பெரிய பெரிய நிறுவனங்களை கூப்பிட்டு, இல்லை தனிநபர்களை கூப்பிட்டு, வெளிநாடு முதலிலாம் இப்போ கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி, பெரிய ஃபேக்ட்ரிகளை உருவாக்கி, அதுக்கு ஒரு கட்டுமானம் நடந்து வருமானத்தை பார்க்குறதுக்கு 1-2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இமீடியட்டாக என்ன பண்ணலாம், இமீடியட்டாக காசு பார்க்குறதுக்கு என்ன வழிங்கையில் தான் தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஒரு பாலிசி போடுறார். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்திற்கு கொள்கை வகுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு, முதல் முதலமைச்சர் கலைஞர். போட்டவுடனே அதே 96 உலகம் ஃபுல்லாக இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி கடகடன்னு நம்ம ஓயமாருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. முதல் இது தரமணியில் டைட்டில் பார்க் வந்து தலைவர் கட்டுறாரு. இன்றைக்கு இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டிலே 4,500 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, சரிங்களா? சரிங்களா, இந்த மாதிரி 100 கம்பெனி, 500 கோடி 1,000 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுற 100 தகவல் தொழில்நுட்ப கம்பெனி. இந்த 100 கம்பெனியை கொண்டு வந்தது யார்? யார் கொண்டு வந்தா? கலைஞர் அவர்கள் தான். காமராஜர் 10 ஃபேக்ட்ரி கொண்டு வந்தார், அதுக்கு ஓனர் மத்திய அரசு, அதை மட்டும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஓ, இன்ஃபோசிஸ் ஒரு நாராயணமூர்த்தி ஓனராக இருக்கிறத கொண்டு வந்ததும் தலைவர் கலைஞர் தானே, ஏன் இதை நீங்கள் ஃபேக்ட்ரியாக ஒத்துக்க மாட்டேன்றீங்க? ஃபோர்டு தொழிற்சாலை தலைவர் கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. எண்ணற்ற தொழிற்சாலை சொல்லிகிட்டே போகலாம். செங்கோபியத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உரகடமில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், மறைமலையனாரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கணக்கற்ற தனியார் தொழிற்சாலைகள், 1,000 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணுற தொழிற்சாலைகள்
இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? கலைஞர் தானே கொண்டு வந்தார். இதுவும் ஃபேக்ட்ரி தானே. அரசாங்கம் முதல் போட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃபேக்ட்ரியா? தனியார் கொண்டு வந்தால் ஃபேக்ட்ரி இல்லையா? அதுக்கும் அரசாங்கம் தானே அனுமதி கொடுக்குது. ஒரு ஃபோர்டு கம்பெனி இது இருக்குது, ஹுண்டாய் இருங்காட்டுக்கோட்டையில் ஹுண்டாய் இருக்குது. ஹுண்டாய்க்கு அரசு யார் அனுமதி கொடுக்குறா அந்த தொழிற்சாலை தொடங்குறதுக்கு? அரசாங்கம் தான் கொடுக்குது. முதலீடு வேணால் தனியார் முதலீடாக இருக்கலாமே ஒழியா. அப்போ அதையும் கலைஞர் தானே கொண்டு வந்தார். காமராஜர் செய்தார், நான் இல்லைன்னு சொல்ல. காமராஜர் 10 ஃபேக்ட்ரி கொண்டு வந்தார்னா கலைஞர் 1000 ஃபேக்ட்ரி கொண்டு வந்திருக்கிறார். யார் முதலாளிங்கிறதா வித்தியாசமே தவிர, இப்போ இந்த குற்றச்சாட்டோட உண்மை தன்மை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதோ தொழிற்சாலை ரீதியாக ஒரு பக்கம் பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக நம்ம பார்க்கும்போது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை தமிழக அரசியலில், ஏன் இந்திய அரசியலே வெகுகாலமாக ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சுட்டு இருக்கு. அது தமிழ்நாடு முன்னோடி திமுக மத்திய அரசோட கூட்டணியில் இடம்பெற்றதுக்கு அப்புறம் தான் விபி சிங்கோட இருந்த காலத்தில் தான் மத்திய அரசுல இடஒதுக்கீடு வந்து 27% மத்திய அரசியல். அப்ப மண்டல் கமிஷன் பிரச்சனை நடந்தது, அதுக்கு விபி சிங் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கே காரணமா திமுக தான் இருந்தது. அப்போ அப்படி பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடின் மீதான வைத்திருந்த பார்வையை நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, சில பேர் கூட சொல்றாங்க, அதாவது இப்ப கூட ஒரு 10% வாங்கியிருக்காங்க. அதாவது அபூர்வ ஏழைகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் வந்து, அதாவது வருஷத்துக்கு 6 லட்சம் 8 லட்சம் இருக்கவங்க எல்லாம் ஏழைங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் அந்த ஒதுக்கீடு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ 10% வாங்கியிருக்காங்க அவங்க. அதை விட்டுருவோம், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிறது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கிடைக்கணும். பொருளாதார ரீதியாக யார் பிற்படுத்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கிடைக்கணும். சாதிய ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாகவோ கிடைக்கிறது தவறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தட்டையான பார்வை. இப்போ நான் வந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்துலேருந்து வந்தவன், எனக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. என்ன மாற்றம் நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடஒதுக்கீடுனால என்ன மாற்றம், ஏன் சமூக நீதியின் மேலே இடஒதுக்கீடு கொடுக்கணும், பொருளாதாரத்தின் மேல் இல்லாமல் சமூக நீதியின் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 2006 தலைவர் கலைஞர் வந்ததுக்கப்புறம் தான் சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு 3.5% வந்துச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், நான் சொல்கிறது வந்து டேட்டா, நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் நான் பேசுகிறது வந்து டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்களே தொடர்ச்சியாக செய்தி வாசிக்கக்கூடியவராக இருந்ததுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேப்பரை எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு பெட்டி கேஸில் ஒரு இஸ்லாமியர் பேர் இருக்கும். ஒரு சிறு அடிதடி வழக்கு, சிறு திருட்டு, இல்லை ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸு, இந்த மாதிரி எதனா போட்டு ஒரு வழக்குன்னு போட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இஸ்லாமியரோட பேர் வந்திருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. இந்த மாதம் இவ்வளோ கேஸ் நீ புக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சேல்ஸ் டார்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மையினர், பட்டியல் சமூகத்தினர், இன்னும் சில சிறுபான்மை ஜாதிகள்லாம் இருக்காங்க. ஒரு நாவிதர் மாதிரியோ, சலவை தொழிலாளர் மாதிரியோ, இல்லை ஒரு தச்சு தொழில் தங்கம் செய்கிறவங்க மாதிரியோ, இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கையில் சிறிய சாதியினர். இவங்களெல்லாம் போய் போலீஸ் கை வச்சா கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் பெரிய ஜாதிக்காரனை போய் கை வச்சிங்கன்னா, ஒரு இன்றைக்கி எனக்கு கேஸ் வேணும், கேஸ் வேணுங்கிறதுக்காக யாரோ ஒரு அப்பாவி நான் உங்களை போய் கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பெரிய ஜாதிக்காரராக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதி சங்கத்தில் இருந்து ஜாதிகாரெல்லாம் இந்த திரண்டு ஸ்டேஷன் முன்னாடி நின்று பெரிய பிரச்சனைலாம் நடக்கும். ஒரு கூட்டமே வந்து நிற்கும், பெரிய பிரச்சனை ஆகும். கேள்வி கேட்கவே தகுதி இல்லாத யாருன்னு கேட்டிங்கன்னா, இவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா, ஒரு சிறுபான்மையினரையோ இல்லை ஒரு பட்டியல் சமூகத்திலையோ இல்லை மற்ற சில மைனாரிட்டி ஜாதிகள்லேருந்தோ நீங்கள் கூட்டியாந்துட்டிங்கன்னா, கேள்வி கேட்குறதுக்கு கும்பலாக யாரும் ஆள் வரமாட்டான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே ஒரு பெட்டி கேஸை வந்து புக் பண்ணி விட்ருவாங்க கணக்குக்காக. அவன் உண்மையிலே குற்றவாளியாக இருக்க மாட்டான், சரிங்களா? அவன் வந்து நல்லவனாக இருப்பான், அவன் பட்டு ஏதோ வேலையை பார்த்துட்ருப்பான். ஒரு கணக்குக்காக அவனை வந்து கூட்டுக்குறாங்க. அன்னைக்கு உண்மையிலே சைக்கிளில் லைட் இல்லைன்னா அவனை பிடிச்சிருப்பான். நீங்கள் சைக்கிள் அப்போல்லாம் சைக்கிளில் லைட் இல்லைன்னா நிப்பாட்டிடுவாங்க. இல்லை லைசன்ஸ் இல்லை, டிவிஎஸ் ஸ்கூட்டியில் லைசன்ஸ் இல்லை நிப்பாட்டிப்பான். பேர் என்னன்னு கேட்கல, அப்துல்லா அப்படின்றவொன்னே, ஆக இன்றைக்கி ஒரு 4 கேஸ் தேவைப்படுதுன்னு அப்படியே ஓரங்கட்டி கூட்டி போய் என் மேலே 2 கேஸை புக் பண்ணி தள்ளிடுவாங்க. இது சர்வசாதாரணமாக நடக்கும். இல்லாட்ட கேட்பாங்க எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா, இடத்தரு அப்படின்னோடனே ஜாதி என்னன்னு தெரிஞ்சிடும், சரியா? அப்படின்னா நீங்கள் வா அப்படின்னு கூட்டி போய் அவன் மேலே 2 கேஸ் சேர்த்து விட்டுருது. இது காலங்காலமாக நடந்துச்சு. 3.5% சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு வருது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு காவல்துறையில் நீங்கள் எந்த ஸ்டேஷன் போனீங்கனாலும் யாரோ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கான்ஸ்டபிளாக இருக்கார், ஏட்டையாவாக இருக்கார், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார், இன்ஸ்பெக்டராக இருக்கார், இல்லைனா அங்கே டேட்டாக டிஎஸ்பியாக இருப்பார். இப்போ போயிட்டு என்னை போய் கேஸ்க்காக இன்றைக்கி கேஸ் 4 கேஸ் வேணுங்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனால், அங்கே இருக்கிற இன்னொருத்தன் கேட்குறான், இந்த பையனை எனக்கு தெரியுமே, பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டாச்சு, ஏன் கூட்டியாந்தேன்னு கேட்குறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்டி கேஸில் புக் பண்ணுறது, அதாவது பொய் கேஸில் புக் பண்ணுறது டிராஸ்டிக்காக குறைஞ்சி போச்சு. இது வந்து இடஒதுக்கீடு கழிச்ச பலன். இப்போ நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ என் கேஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும், இந்த பொய் கேஸ் வந்து எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், இந்த எண்ணிக்கை வந்து கூடி தான் போயிருக்கணும் இல்லையா, குறைஞ்சிருக்காது.
வருமான அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டால் மொத்தமாக பாதிக்கப்படுவானே, இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இப்போ பாதிக்கப்படுபவர்களும் முன்னேறதுக்கு அவங்க பாதிப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்போ இடஒதுக்கீடின் மீது கலைஞர் அவர்கள் வைத்திருந்த பார்வை வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போதோ அல்லது மற்ற இடங்களை ஒப்பிடும்போதோ வேற வித்தியாசமான பார்வை வந்தது. உதாரணத்துக்கு அவர் வந்து அருந்ததர்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக 3% உள் ஒதுக்கீடு இன்றைக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, பாதிக்கப்பட்டவர்களிலும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமா சரிங்களா, அவங்களுக்கும் ஒரு உள் ஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு அந்த சமூகத்திலேருந்து மருத்துவர்கள் வர்றாங்க, பொறியாளர் வர்றாங்க, ஆசிரியர்கள் வர்றாங்க, எல்லாருமே வர்றாங்க, டிஎஸ்பி எல்லாருமே வர்றாங்க, எல்லாருமே வர்றாங்க. கண்டிப்பாக மற்ற மாநில தலைவர்கள்லேருந்து தலைவர் கலைஞர் வித்தியாசப்பட்ட இடம் வந்தது தான். அங்கிலம் அங்குலமாக தெரிஞ்சு வச்சுருந்தார் இந்த மாநிலத்தை, அங்குலம் அங்குலமாக தெரிஞ்சு வச்சுருந்தார் இந்த மாநில மக்களை. ஒவ்வொரு பகுதியில் இருக்க மக்களுக்கும் என்ன தேவை, அவங்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க வருவாங்கங்கிறது அவர் உணர்ந்திருந்தார். அதுதான் மற்ற தலைவர்களுக்கும் அவருக்கும் இருந்த வித்தியாசம். ஆனால் இப்போ அவரோட தொழிற்சாலை ரீதியாக பேசினோம், அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் இடஒதுக்கீடு ரீதியாகவும் பேசிட்டோம், இன்னொரு ரீதியாக நான் பேசணும் விருப்பப்படுறேன். நீங்கள் தொடர்ந்து அவரை பார்ப்பதனாலும் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து கலைஞர்னு வர்றது தலைவர் அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுனால நான் கேட்குறேன். ஒரு தலைவர் அப்படிங்கிற தலைவர்னா அவர் தாங்க, நான் இன்னொன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. அவர் வந்து ரெண்டு துறையில் இருந்தாருங்க, அவர் வந்து ரெண்டு துறையில் இருந்தார், ஒன்று சினிமா இன்னொன்று அரசியல் ரெண்டு இருந்தார். இப்போ நீங்கள் நெறியாளர், நீங்கள் வந்து நெறியாளர், யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டுடியோ வெளில வந்து நின்றுட்டு உங்கள் ஆஃபீஸ் வெளில நின்று நெறியாளர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் வாட்ச்மேன் என்ன சொல்லுவார், உள்ள 7 பேர் இருக்காங்க எவனை கேட்குறேன்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நிச்சயமா உரியா இருக்கா. இப்போ ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோம், கலைவாணர் அரங்கத்தில் ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன அங்கே ஒரு நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க, நடிகை வந்திருப்பாங்க, அவங்களும் கலைஞர்கள் தான், ஒரு இசையமைப்பாளர் வந்திருப்பார் அவரும் கலைஞர் தான், பாடகர் வந்திருப்பார் அவரும் கலைஞர் தான், இப்போ கேமராமேன்லேருந்து லைட் மேன்லேருந்து மேக்கப் மேன்லேருந்து எல்லாரும் அந்த படத்தில் பங்கு பெற்ற எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, எல்லாரும் கலைஞர்கள் தான். பரிசு கொடுக்கறதுக்கு கலைஞர் வந்திருந்தார்னு வச்சுங்களேன், அந்த வாசலில் போயிட்டு கலைஞர் வந்துட்டாரான்னு கேட்டால் அந்த வாட்ச்மேன் என்ன சொல்வார், ஒன்று வந்துட்டாருன்னு சொல்லுவார், சொல்லுவார். 1000 கலைஞர்கள் இருக்கிற இடத்துல அவர் ஒருத்தர் தான் கலைஞர்னு கேட்டிங்கன்னா அவர் ஒருத்தர் தான் கலைஞர். அதே மாதிரி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் அந்த இடத்துல போய் தலைவர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் ஏங்க உள்ள ஐயா நல்ல கண்ணு இருக்காங்க, ஐயா வைகோ இருக்கிறாங்க, ஐயா வீரமணி இருக்கிறாங்க, யாரை கேட்குறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, தலைவர் வந்துட்டார் வரலன்னு தான் சொல்லுவாங்க. தலைவர்கள் இருக்கிற இடத்துல தலைவர்னா அவர் தான் தலைவர், கலைஞர்கள் இருந்த இடத்துல கலைஞர்னா அவர் ஒருத்தர் தான் கலைஞர், தலைவர்னு சொல்லுவோம் அவர் ஒருத்தர் தான் தலைவர். அதான் எதுக்காக அந்த கேள்வியை நான் கேட்க முன்னெடுக்க வந்தேன் அப்படின்னா, விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளுமையும் வாழ்கின்ற காலத்திலும் இருக்கும், அவங்க மறைந்த காலத்திலுமே இருக்கும். அது வந்து இவருக்கு அதிகமாகவே இருந்துக்கு நம்ம சொல்லலாம். அவர் இருந்த காலத்திலும் ஒரு விமர்சனங்கள் இருக்கு, இப்போதும் அவர் இறந்த பிறகும் ஒரு விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவர் இருந்த காலத்தில் அந்த விமர்சனங்கள் எப்படி தட்டிட்டு போயிட்டே இருந்தார், எப்படி அதை அணுகினார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா தலைவருக்கு அது ஒரு மிக முக்கியமான தகுதியாக இருக்கணும் இல்லையா? அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அவர்கிட்ட அந்த தகுதி, அவர் ஒரு ஜனநாயக ரீதியான அந்த தகுதி வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தது. சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன், படிக்கையில் 1996 பிஜேபியின் சார்பாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார், சட்டமன்றத்தில் நான் ஒத்தாள் வேலாய் தானே, ஓகே நான் வந்து சட்டமன்றத்தில் நான் ஒத்தாள் நினச்சிருந்தா எனக்கு பேச நேரம் கொடுக்காமலே பண்ணியிருக்கலாம், நான் எந்திரிச்சு பேசினேன்னா நான் என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற நேரத்தை எனக்கும் கொடுத்தாருனார், எல்லாருக்கும் கொடுக்குற நேரத்தை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதாவது அந்த அந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன, அவர் என்ன ஒரு எம்எல்ஏ அவருக்கு பறிஞ்சு பேசுகிறது கூட, 2வது MLA அவருக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது, அவர் வந்து தூக்கியெல்லாம் போட வேண்டாம். இப்போ வந்து திமுக 100 MLA தூக்கி வெளில போகிறாங்களே, ஏதாவது பேச ஆரம்பிச்சா ஆளுங்கச்சு, அதுமாதிரி அவரை தூக்கியெல்லாம் போட வேண்டாம், அவருக்கு மைக்கு கொடுக்கலனாலே பேச்சாமல் உட்காந்துருக்க போகிறார். அதை அவர் வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு ஜனநாயகவாதியை நான் தலைவர் வந்து நான் பார்த்ததில்லை. என்னுடைய கருத்துக்களையும் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறதுக்கு அவரை எதிர்த்து பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணவர் அப்படின்னு, அந்த தகுதி வந்து அளவுக்கு அதிகமாகவே தலைவர் கலைஞர்கிட்ட இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறது அந்த தகுதி அவர்கிட்ட இருந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டுகளாக ஒரே ஒரு கருத்தாக்கத்தை மட்டும்தான் இருக்குது, அதை எதிர்த்து புரட்சி பண்ணி வந்தது தான் இவங்களோட அரசியல் சரிங்களா. அதை பேச ஆரம்பிக்கையில் ஒரு ஒரு இடத்துல வந்து தலைவரை அடித்து ஒரு கானில் தூக்கி போட்ட வரலாறுலாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து இவர் அந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்திட்டு வரையில கருத்து நாடகம் பேசிட்டு வரையில் அடித்து இவரை தூக்கி போட்ட வரலாறுலாம் இருக்குது. ஒரு எதிர்கருத்து வைக்கிறதுக்காக வன்முறைகளை எல்லாம் எதிர்கொண்டவர் அவர், அந்த வழி புரிஞ்சவர் அவர், தான் கருத்தை வந்து பேச முடியல வைக்க முடியல, இதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியிருக்கா, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க என் கருத்தை நான் சொல்கிறேன், சரினா மக்கள் ஏற்றுக்க போகிறான் இல்லைன்னா விட போகிறான், இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சரிங்களா. ஏன்னா இது ஜனநாயகம், இது வந்து அரசாட்சி கிடையாது, ரெண்டு பேரும் கத்தி எடுத்து அடிச்சுக்கிறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிறதுக்கோ இல்லை வன்முறைக்கோ இதில் வேலை இல்லை. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் கருத்தை நான் சொல்ல போகிறேன், எது சரின்னு மக்கள் ஏற்றுக்கிறானோ அந்த வழியில் நடக்க போகுது, எது மெஜாரிட்டியாக கருத்தாக போதோ அது வந்து ஏற்றுக்க போகுது. இந்த தெளிவு வந்து தலைவர்கிட்ட இருந்து, இதுக்கு ஏன் வன்முறை அப்படிங்கிற, இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், கல்லறி வாங்கியிருக்காரு, செருப்படி வாங்கியிருக்கிறாரு, வழக்கமாத்த விட்டு எரிஞ்சிருக்காங்க, இரத்த காயங்களோட தூக்கி கானில் போட்டிருக்காங்க,
இதெல்லாம் பட்டு வந்த தலைவர் அப்படிங்கிறதுனால கருத்து சுதந்திரத்தின் மேலே அவருக்கு ஒரு அளவில்லா காதல் இருந்தது. யார் என்ன கருத்து வேணாலும் வைங்க, அதை நான் அனுமதிக்கிறேன், எப்படி என்ன அடிச்சிங்களோ அந்த மாதிரி நான் உங்களை அடிக்க மாட்டேங்கிற அந்த பெருந்தன்மை வந்து அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது. தலைவர் கலைஞர்கிட்ட வந்து இருந்தது. யாருமே வந்து அவர்கிட்ட ஒரு வாட்டி கூட சொன்னாங்க, அஜித் வந்து அவர் முன்னாடி வந்து கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்கன்னு எந்திரிச்சு பேசினார். பக்கத்தில் ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினார். எல்லாரும் பேசினாங்க, எவ்வளவு துணிச்சலாக பேசுகிறார் பாரு அஜித் பேசுகிறார். நான் இப்போ எழுதியிருந்தேன், அப்போ நான் என்னோடய இதில் வந்து என்னோடய பிளாக்ல வந்து இணையதளத்தில் வந்து நான் எழுதியிருந்தேன். இது வந்து அஜித்தோட தைரியம்னு சொல்கிறத விட ஒரு மன்னன் மக்களுக்கு கொடுத்துருக்க தைரியம். என் மேலே தப்புனாலும் என் முன்னாடி எந்திரிச்சு பேசலான்னு. இதே ஜெயலலிதா இருந்திருந்தா அஜித் பேசியிருப்பாரான்னு கேட்டிருந்தேன். பேசிடுவாரா? மோடியாக இருந்தால் அஜித் மோடி முன்னாடி எந்திரிச்சு அஜித் பேசிடுவார், நான் கட்டப்படுத்தி கொண்டு வராங்கன்னு. ஜெயலலிதாவோட கூட்டங்களுக்கும் கட்டாயப்படுத்தி வெயிலில் உட்காந்து கொத்து கொத்தா உட்காரச்சு சாவடிச்சானுங்க. எந்திரிச்சு போடாமல் எந்திரிச்சாருனாலே சொல்ல முடிஞ்சா இல்லை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறாங்கன்னு. அப்போ அது அஜித்தோட தைரியமா இல்லை கலைஞர் கொடுத்த உரிமையா, ஒரு மன்னன் கொடுத்த உரிமையா மக்களுக்கு? அப்போது மன்னன் கொடுத்த உரிமை. என் மேலே வேணா விமர்சனம் வைக்க, யார் வேணா யாரும் வேணா விமர்சனம் வைக்க, முன்னாடியே வைங்கன்னு. அதெல்லாம் உச்சங்க, அது மாதிரி வேறு தலைவர் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்க்கவே முடியாது தலைவர் மாதிரி, நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த விஷயத்தில். இன்னைக்கு அவரோட இல்லைங்க, அவரோட டைம் லைனில், அதாவது கையெழுத்து பத்திரிகையில் ஆரம்பித்து சோசியல் மீடியா வரைக்கும் எழுதினவர், கையெழுத்து பத்திரிகையில் ஆரம்பித்து சோசியல் மீடியா வரைக்கும் எழுதினவர். சோசியல் மீடியாவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் அட்மின் வச்சுப்பாங்க. அட்மின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எழுதுறதுக்குமே அட்மின் தான். ஏதாவது தப்பாக எழுதிட்டா ஐயோ அட்மின் எழுதிட்டாருன்ட்டு போயிடுவாங்க. இவர் ஒரு அட்மின் வச்சுருந்தார். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, முதுமையின் காரணமாக டைப் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இவர் டிக்டேட் பண்ணுவார், டிக்டேட் பண்ணுறதா அவங்க டைப் பண்ணி போடுவாங்க, அதுக்கு தான் அட்மின் வச்சுருந்தார். அந்த அவர் நவீன், அவர் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கல, அவர் என்கிட்ட சொன்னார், முதல் முறையாக ஃபேஸ்புக்கெலாம் அவருக்கு ஆரம்பித்தாச்சு, என்னையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்டோன்னே இவருக்கு காட்டுறதுக்கே தயக்கமாக இருந்துச்சான். ஏன்னா நிறைய ஒரு கொச்சையான மொழிகளில் அவமரியாதையாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொன்று, இவர் என்ன பண்ணாரா, இந்த காட்டுறாங்க தலைவர் அப்படின்ட்டு இவர் எல்லாத்தையும் டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் டெலிட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க குடியா அப்படின்னு அந்த டேப் டெலிட் பண்ணுறதை பார்த்துட்டாரு அவர். ஆ, அவர் அவர் ஏதோ டெலிட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு குடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆ, இல்லைங்க தலைவர், அந்த குடியா சொன்னாரா, இனிமேல் ஊருக்குது நீ டெலிட் பண்ணக்கூடாது. ஒன்று நான் சொல்கிற போகிறதுக்கு தான் ஒன்றே வச்சுருக்கேன், அதில் வர அழிக்கிறது உன் வேலை இல்லை. என்ன அவங்க திட்டினாலும் அது அவங்க கருத்து, அது வந்து அப்படியே இருக்கும். தலைவர் தலைவரோட காலம் முடிகிற வரைக்கும், அவர் இந்த மண்ணை விட்டு போகிற வரைக்கும், நீங்கள் இப்போ அவர் டைம் லைன் இருக்கு போய் பாருங்கள், அவரை திட்டினதும் அப்படியே இருக்குங்க. அதையும் தினமும் படித்தார் அவர், திட்டினதையும் படித்தார், அது அலோவ் பண்ணார். இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நிறைய தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் இருக்கும், போட போட டிலீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைனா பிளாக் பண்ணுவாங்க, இல்லைனா பிளாக் பண்ணிவிடுவாங்க. அவர் யாரையும் பிளாக் பண்ணவும் இல்லை, டிலீட் பண்ணவும் இல்லை, கட்சி வரைக்கும் அப்படி தான் இருந்தார்.